லட்சுமி தாயே, என் வியாபாரத்தில் எப்பவும் இப்படியே வாரை கொட்டணும். பாவம், இல்லடா என்னடா வந்து போன மாசம் 10 ரூபாய் திருடன மாதிரி இப்ப எதை திருட பாக்குறேன்? இனிமே இங்க எல்லாம் வருவியா? தம்பி, எதுக்கா என் தம்பி அடிச்சீங்க? ராஜா என்னடா செஞ்சேன்? ராஜா பிச்சைக்கார பசங்களுக்கு பேரை பாரு, கால் காசு தர்ம செய்யாத உங்களுக்கு மட்டும் தர்மலிங்கன்னு பேரா? திருடி பிடிச்ச கல்விங்களா? இருந்த வேலையும் போச்சு, இப்ப சாப்பாட்டுக்கு என்னடா பண்றது? முதலாளி வாட்ச விழுந்தா போச்சு. எது, நாளுக்கு நாள் பெரிய திருடன் ஆயிடுவோம் போல இருக்கேன். இருடா என்ன, இருடன் கூட்டத்துக்கே தலைவன் ஆயிடுவேன். ராஜா, திருடனது பாவம்னு அம்மா புத்தகத்துல படிச்சு சொல்ல. புத்தகத்துக்கு வயிறு கிடையாது, அம்மா இப்போ உலகத்துல கிடையாது, இந்த ரெண்டு இனம்னா நமக்கு குழப்பம் கிடையாது. என்ன சொன்ன? மரியாதையா வாட்ச் கொடு, முதலாளிக்கு கொடுக்கணும். முடியாது. குடுறா. குடு மாட்டேன். குடு மாட்டேன். முதலாளி கடிகாரம் இருந்தா இப்ப எவ்வளவு நல்லா இருக்கும், பசி உயிர் போகுது. திருடி சாப்பிடறத விட பசியால சாகிறது எவ்வளவோ மே. தெய்வமே, தாயில்லாத பிள்ளைங்க மேல உனக்கே இவ்வளவு கோபம். உன்னை உலகத்துக்கே தாய்னு சொல்றாங்க, எங்களுக்கு யாரும் எதுவும் தரமாட்டேங்கிறாங்க. நீயாவது எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுமா? அந்த அம்மா ஒண்ணும் தரமாட்டாங்கன்னா, கல்லு மனசு இருக்கிறவங்க கிட்ட பழகி பழகி அந்த அம்மா மனசும் கல்லா போயிடுச்சு. சாப்பாடு தானே வேணும், நான் தர்றேன். என்னடா சொல்ற? இதோ அம்மாவுடைய செயின், இதை வித்துட்டா நம்ம பசியெல்லாம் போயிடும். ராஜா, இதையா விட்டு சொல்ற? ஏன் பாவமா, அம்மா இப்ப உயிரோட இருந்தா நம்ம பசியோட இருக்கிறத பாப்பாங்களா? அதனாலதான்டா சொல்றேன், அம்மாவோட ஞாபகமா நம்ம கிட்ட இருக்கிறது இது ஒண்ணுதான்டா. உயிர் போனாலும் இதை நாம இழக்க கூடாது. இந்தா நீ பாதி வச்சுக்க, நான் பாதி வச்சுக்கிறேன். ஏய், இத பத்திரமா வச்சிருக்கணும். பத்திரமா வச்சிருக்கிறேன்னா? ராஜா, அண்ணா அண்ணா, பசி தாங்க முடியல, இப்ப என்ன செய்யறது? எங்கிட்ட 5 பைசா இருக்கு, நீ இங்கேயே இரு, நான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ராஜா, உனக்கு பசிக்குதாப்பா? அத நீ வேற ஏன் கேக்குற? ஏ கண்ணா, காரணமா தான்டா கேக்குறேன். ரயில்வே குடோன்ல ஒரு பார்சல் பெட்டி இருக்கு. அதுக்கு என்ன? அது சாமர்த்தியமா கொண்டுட்டு வந்துட்டா? கொண்டு வந்தா 10 ரூபாயா? 10 ரூபாயா? ம், வாய் திறக்காதே, இந்தா 1 ரூபாய் அட்வான்ஸ், ஓடு சீக்கிரமா ஓடு. ராஜா, ராஜா, எங்கயா என் தம்பி அனுப்பின? உன் தம்பிய கேக்குறியா? யாருக்கும் தெரியாம குடோன்ல இருந்து பார்சல் பெட்டி எடுத்துட்டு வரதுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஏன், உனக்கு நீங்க புரிய? அட பாவி, திருடவா அனுப்பின. ராஜா, ராஜா, சேர்ந்து உன் தம்பியை கண்டுபிடிக்கணும்.
அளவிருந்தால் பிரிவிருக்கும் உலக நீதி. வரவிருந்தால் செலவிருக்கும் வாழ்க்கை நீதி. பகலிருந்தால் இரவிருக்கும் இறைவன் நீதி. பழகிய பின் விலகுவதே மனித ஜாதி. பழகிய பின் விலகுவதே மனித ஜாதி. என்ன பாக்குற சின்ன பையன், இவனை அழவச்சிட்ட மேல உனக்கு சிரிப்பா? இது உனக்கே நல்லா இருக்கா? தந்தையின் ஆதரவை அழிச்சுட்ட, தாய் பாசத்தை பறிச்சுட்ட, அது போதாதுன்னு என் ஒரே தம்பியையும் எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. அதுவும் ஒருபடி சாதத்துக்காக. நீ பசிய படைச்ச, மனுஷன் பணத்தை படைச்சான். இந்த ரெண்டுக்கு நடக்கிற போராட்டத்துல இங்க பணம் ஜெயிக்குது கடவுளே, பணம் ஜெயிக்குது. உன் நெஞ்சில இறக்கம் இருந்தா ஏழைங்க பட துன்பத்தை பார்த்து இப்படி சிரிப்பியா? இருக்கிற ஆதரவை எல்லாம் பறிக்கிற நீ, உலகத்துல ஆதரவு இல்லாதவங்களுக்கு நான் தான் ஆதரவு மட்டும் ஏன் சொல்ற? உன்னை நம்பி நான் பட்ட கஷ்டங்க போதும். இப்ப முடிவா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போறேன். உனக்கு போட்டியா நான் ஒரு உலகத்தை உண்டாக்க போறேன். அந்த உலகத்தை உன்னால அழிக்கவே முடியாது. என் உலகத்துக்கு நானே ராஜா, நானே கடவுள். நாங்க பெரிய எந்த பாவி காரணமா இருந்தாலும் அந்த சுந்தரமுட்டிய பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். இது 12 லட்சம் ரூபா நெக்லஸ் தான். தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். நீ யாருன்னு சொல்லு, யாருன்னு சொல்லு. என்ன நீ மறந்திருக்கலாம், ஆனா நான் உன்னை மறக்கல. அப்பாவிங்களெல்லாம் திருட்டு தொழில ஈடுபடுத்தி கள்ளக்கடத்தல் பேர் வழியா இருந்தவனுடைய பழைய கதையை எனக்கு தெரியும். ஐயோ, கோட்டீஸ்வரர் ரங்கநாதன் ஏமாத்து அவர் மகள் ராணிக்கு இப்ப நீ கார்டியனா இருக்கிறவனுடைய புதிய கதையை எனக்கு தெரியும். பயப்படாது, உன்னை ஒரேடியா இப்ப கொல்ல வல்ல, சிறுக சிறுகத்தான் கொல்லப்பாரு. ஐயோ தாதா, இருப்பா. என்ன கொண்டு வந்தீங்க? இதோ இதெல்லாம் இன்னைக்கு நாங்க கொண்டு வந்ததுதான். ஐ சி. Thank you.
ராஜா, நீ எங்க இருக்கியோ, எப்படி இருக்கியோ? நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அண்ணன் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். சின்னப்பவே அவனுக்கு புஸ்தகம்னா உயிர், அநேகமா அவன் ஒரு ஆபீசரா தான் இருக்கணும். எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இல்லை, நிச்சயம் ஒரு குமாஸ்தாவா தான் இருப்பான். இல்லப்பா, நிச்சயம் குமாஸ்தாவா தான் இருப்பான். ஒராம பிடிச்ச பயல, ஏன்டாவன் ஆபீசரா இருக்கப்படாதா? உனக்கு இத மாதிரி புத்தி இருக்கிறனால தான் ஊர்ல எவன் திருடுனாலும் உன்னை இங்க கொண்டாந்து போட்டு நொறுக்கு 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 நொறுக்குறாங்கடா. சும்மா இருடா, இருக்கிறேன்டா. ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3. ஓகே, தோயர்களே தோயர்களே, பையன்களே பையிகளே, உங்களுக்கெல்லாம் சொல்லாம் இல்லைண்ணா, மாலையை போடண்டா மடையா, போடா போடுறா சோமாரு, கையை தட்டுறா கஷ்டமாலும் இஷ்டா இஷ்டா, வாயையடி வாயையா. வந்த நம்ம திருட்டு கூட்டத்தில் அல்கா பாய் அமாவாசை கீரானே அவனும் ஒரு ஆள், ராவுல தூங்கி இருக்கிறவங்க கிட்ட பாக்கெட் அடிக்கிறதுல சீமா சீமாமாவை சீமான்னு சும்மா அப்படி கண்ணை மூடிக்கிட்டு கட்டுக்கோல விட்டான்னா பாரு, கோயம்பு சட்டிக்குள்ளார ஆப்பைய போட்டு கருவாட்டு தூட்ட தூக்குற மாதிரி தூக்கிடுவான், துட்டு பூரா வெட்ட கூட விட மாட்டான். அப்படி எல்லாம் பாடுபடாமல் கட்டப்படாமல் ராவுலைய பாக்கெட்டு அடித்து ஊரெங்கும் ஜெயக்குடி நாட்டி வரும் நமது உண்மை சோமாரி அமாவாசை அவர்களுக்கு ராவு பதருங்கிற பட்டத்தை தருகிறேன். பட்டப்பகலிலே தட்டுங்க வேண்டாம் தங்க. ராஜன் பகதூர் ரெண்டு பேருக்கும் விடுதலை. இந்த நெக்லஸ் நிச்சயமா ராஜன் திருடி இருக்க முடியாது. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏன்னா நீங்க சந்தேகப்படுற அந்த ராஜன் இப்பதான் விடுதலையாக போறான். குட் மார்னிங் சார். தோக்கிமா இருக்கீங்களா? ராஜன், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலியப்பா. நீ விடுதலையாக வெளியே போறதுக்கும் ஒரு கேஸ் விஷயமா உண்மையில இவர் சந்தேகப்பட்டு வந்ததுக்கும் சரியா இருக்கு. இவருக்கு எப்பவுமே என் ஞாபகம் தான். ஏ சார், இந்த தேகத்துங்க மேல தங்களுக்கு சந்தேகம் வந்த காரணம் என்ன? காரணமா 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸ் திருட்டு போயிடுச்சு. அதை திருடனோட கண்டுபிடிச்சா அந்த நெக்லஸ் சொந்தக்காரன் 10,000 ரூபாய் இனாம் தர்றதா சொல்லிருக்கு. 10,000? ஏய், 10,000 கிடைச்சா தங்கத்துல கத்திரிக்கோல் வாங்கி வச்சுட்டு சுத்தலாண்டா. ஒண்ணுதான் சார், இது என் தாயின் நினைவு சின்னம், பிரிந்து போன என் அண்ணனின் விலாசம். நான் வரேன் சார். ஏய், வட்டி கடை போலீஸ் ஸ்டேஷன் ஆஸ்பத்திரி இங்கெல்லாம் போயிட்டு வர்றேன்னு சொல்லப்படாது. எங்கடா நம்ம ஆளுங்க பாதி பேரை காணும்? ஐயோ ஐயோ, அதை வேற நீங்க கேட்டுட்டு. என்ன, நீங்க இங்க இல்லாத படிக்க நம்ம பசங்க எல்லாம் ரொம்ப டெல் அடிச்சு போய் கிடக்குது. அப்போ நாம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கிறது ஏன்டா அப்படி சத்தம் போட்டு சொல்றீங்க? ஆரம்பிக்கலாம், வாங்க வாங்க. சும்மா மணி பார்த்த வாத்தியார, மணி 10 தான் ஆச்சு. வாத்தியார் பாச்சா வாத்தியார் கிட்ட பலிக்காது வாத்தியார. இதை நம்ம அண்ணன் ஜோபி நினைச்ச நினைக்கலாம் தான் பார்த்தேன், ஆனா நீங்க தான் நினைக்க விடலையே. கேவல வாட்ச் மேல கை போடுறீங்க. பெரிய இடமா பாரு, பெரிய கைய நீட்டு. நீங்க தான் போட்டு பெரிய கால் அழுத்திட்டு இருக்கீங்களா? ஆமா, இது என்ன காலா?
எத்தனை சந்தேகம்? எவ்வளவு பெரிய ஷூ பண்ணண்டா நம்ம சைஸ். பட வேலையை பாரு, சைஸ் கேட்கும். தூங்குடா ராஜா. அப்பா இல்ல என்ன, அப்படியே கடையை அள்ளிட்டு வந்திருக்கிறீங்களா? இன்னும் குழந்தை பிறக்க எவ்வளவோ நாள் இருக்கு, அதுக்குள்ள ஆட்ட குதிரையா? ஏ மவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் ரேஸ் குதிரையே ஓட்ட போறான். என் மகன் நிச்சயமா ஜட்ஜா தான் வருவான் பாருங்களேன். ஏன் பாரதி சிரிக்கிற? இல்ல உங்க பூட்ஸ பார்த்து சிரிக்கிறேன். இப்பதான் ரேடியோல சொன்னா யாரோ 12 நம்பர் பூட்ஸ்காரனா 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸ் திருடிட்டானா? சரி சரி, ஊர்வம்பெல்லாம் நமக்கு எதுக்கு? ரொம்ப பசிக்குது, முதல்ல சாப்பாடு போடு. உன் தக்காளி சாம்பாருக்கு என்ன கொடுத்தாலும் தகும். என்ன கொடுக்க போறீங்க? யாராவது பாத்துட்டு போறாங்க? இங்க யார் இருக்காங்க பாக்க? இவ இருக்கானே. ஓ, ஏங்க உங்க தம்பியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல பார்வதி, இப்ப மட்டும் வருந்தானா? அன்னைக்கு குழந்தை பிறக்க போற செய்தியை கேட்டு எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியும். கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு நிச்சயம் உங்க தம்பி கிடப்பார். வண்டியை நிறுத்து. விழுந்த பையன் ₹12 லட்சம் நெக்லஸ் கொள்ளை அடிச்சியே, இன்னுமாவும் ஆசை அடங்கல? அடங்காது, நீ ஓட்டாண்டி ஆகிற வரைக்கும் அடங்காது. அன்னைக்கு திருட சொல்லி அண்ணனையும் தம்பியும் பிரிச்சியே, நினைவு இருக்கா? அவதானி இல்ல, அவனுக்கு அண்ணன். இன்னைக்கு திருட்டல மன்ன, இதோட மட்டும் ஒண்ணு விட்டுடுவேன் நினைக்காத, தொடரும். எடுக்க பாத்துக்கிட்டே இருக்கலாம், மூக்கு முழியுமா லட்டு மாதிரி இருக்கா வாத்தியாரா? ஜோர் அட போங்கப்பா, கிளி எப்படி இருந்தா நமக்கு என்ன? வெறுங்கிளி இல்ல வாத்தியார, அந்த கிளி. அட விஷயத்தை சொல்லுங்கப்பா. அந்த பொண்ணு பேரு ராணி, எக்கச்சக்கமான சொத்து இருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகல, அப்பா அம்மா யாரும் இல்ல. இன்னும் என்ன வேணும் வாத்தியார? நீங்க மட்டும் ஆளை கவர் பண்ணிட்டா போதும், அப்புறம் கோல்டு பிளாக் சிகரெட் பிடிக்கல. அப்படியா? டேய் அவ எங்கடா இருக்க? காவிரி கரையின் தோட்டத்திலே
வந்தது மீண்டும் பெற சொல்லடி, தனியே நிற்பேன் என்ன சொல்லடி. காவிரி கரையில் தோட்டத்திலே கானம் வந்தது தோழியரே, கானம் வந்த வழியிலே கண்ணன் வந்தான் தோழியரே. ரவுடி பசங்க இருக்கிற இடத்துல நீங்க தனியா வரலாமா? பின்னாடி வரீங்க? மறுபடியும் தனியா போறீங்களே, அந்த பயலுங்க வந்து சொல்ல கொடுக்க மாட்டானுங்களா? ஒரே ஒரு புருஷன் துணையாவது வேணுமே வந்தேன். உங்களுக்கு இதுதான் சொந்த ஊர? இல்ல, தாம்பரம். ரயில்வே கேட் பக்கத்துல ஒரு பெரிய பங்களா இருக்கு, அதுதான் எங்க வீடு. உங்க பேர் என்ன? ராஜா. ஆமா, உங்க பேரு? கணபுரத்தம். கணபுரத்தம் ராவ் பகதூர் ரூபா. ராவு ரூபா, ராவுல ரூபா இருக்கக்கூடாது, பிளாக் மணி ஆயிடும். ராவ் பகதூர் ரூபா, ராவ பகதூர் கிட்ட தானே ரூபா இருக்கணும். ஆமா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்றேன். என்ன? என்ன, உங்க அப்பா அம்மா எல்லாம் செத்து போயிட்டாங்களா? ஆமா, எனக்கு யாருமே இல்ல. சுந்தரமூர்த்திங்கிற ஒரு மோசக்காரன் என் சொத்துக்கெல்லாம் காடினா நியமிச்சுட்டு எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. ஐயோ பாவம். அப்படின்னா உங்களுக்கு உண்மையான ஆதரவே யாரும் இல்லையா? என் நன்மையை கவனிக்கிறவங்க இந்த உலகத்துல யார் இருக்காங்க? ஏன், நான் இல்ல? ஒன்ன மாதிரி எத்தனை பேருக்கு நான் ஆதரவு கொடுத்துருக்கேன் தெரியுமா? எல்லாம் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தான் தெரியும். அவன் அதற்கிட்டும் உனக்கு யாரோ ஒரு அண்ணன் இருக்கிறதா சொன்னியே, என் பேர் தான் வைர வீங்கனமணியா. ஐயோ, வைரமணி. வைரமணி. அவனுக்கு என்ன தொழில்? எங்க கிடையாது பேர் பாக்குறானா? இல்லைங்க, வைரங்களை தரம் பார்த்து கமிஷனுக்கு வித்து கொடுக்குற நகை புரோக்கர். உங்களுக்கு என்ன ஆகல? பரிசுத்தமான பிரம்மச்சாரி. ஏன், உங்க மனசுக்கு பிடிச்ச பெண்ணா இன்னும் யாரும் கிடைக்கலையா? இதுவரைக்கும் கிடைக்கல. ஆனா சும்மா சொல்லுங்க. சொன்னா வைக்கப்பட மாட்டீங்களே? இல்ல சொல்லுங்க. நான் ஒருத்தன் உங்களை போய் கேட்டேன். ஆமா, மறுபடியும் எப்போ எங்க எப்படி சந்திக்கிறது? நாளைக்கு இங்கே இப்படியே சந்திப்போம். வேணாம். ஏன், வேற டைப்ல சந்திப்போம். என்ன மறக்க மாட்டீங்களே? என்ன சொன்னீர்கள்? கடங்காரம் வட்டியை மறந்தாலும், வக்கீல் ஈரங்கிய மறந்தாலும், உறங்கு பட்டாணியை மறந்தாலும், எக்காலும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன்.
மறுபடியும் எப்ப ஊருக்கு போறீங்க? அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. ஏன்? என் கார்டியன் யாரோ ஒருத்தனுக்கு என்ன கட்டாய கல்யாணம் செய்ய ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அப்படியா? ஆனா அது நடக்காது. நிச்சயமா அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? நிச்சயம் அந்த கல்யாணம் நடந்தே தீரும். நடக்காது. என் எதிர்காலத்தை உங்க கையில ஒப்படைக்கவே மாட்டேன். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துக்கெல்லாம் போயும் போயும் உங்களை ட்ரஸ்டா நியமிச்சாரே எங்க அப்பா. அவருக்கு நீங்க செய்த உபகாரம் இதுதானா? இந்த கழுதையை நான் கல்யாணம் செய்துக்கவே மாட்டேன். வருங்கால கணவனை கழுதேன்னு சொல்றது மகா பாவமா? பரவாயில்ல சார், இந்த காலத்து பெண்களுக்கு அந்த சுதந்திரமாவது கொடுக்க வேண்டாமா? சும்மா கழுத பாத்தியம்மா ராணி, எவ்வளவு அடக்க உடுக்கன்னு. அந்தஸ்துக்கேற்ற கணவன் கிடைக்கலாம், ஆனா இவ மாதிரி உன் சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய கணவன் கிடைக்கவே மாட்டான். என் சொல்படியா இல்லை உங்க சொல்படியா? உங்க மாதிரி இருக்கிற பெரிய இடத்து பெண்களுக்கு வாக்கிரமே வெறும் கணவனா மட்டும் இருந்தா பத்தாது, கணவன் ரூபத்துல ஒரு வேலைக்காரனாவும் இருக்கணும். அதுக்காக எவனையோ கொண்டு வந்து எனக்கு கணவனாக்கிட்டா இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு பாக்குறீங்க இல்லையா? அப்பா உயிர் படி, என் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் எனக்கும் என் கணவருக்கும் தான் சொந்தம். இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? ராணி, உங்கூட நான் வாதம் செய்ய தயாரா? நான் உன் கார்டியன், நான் சொல்றதை நீ கேட்டுத்தாகும். முடியாது. நிச்சயம் அந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வேன். பார்க்கலாம். பார்க்கலாம். டேய், நாளைக்கே கல்யாணம் நடக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுதான் செய். ஓகே பாஸ். ரூபா, 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 அவங்க ஆனும் சொல்றேன் காணும். ஏ ரூபா, 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 என் தங்கம் விழு, இப்படி கோட்டுக்குள்ள உன் மேல ஆசைப்பட்டிருக்கேன் விடு. அட, ஒரு 10-15 பிராஞ்சில போட விடு. அடச்சி விடு. விடமாட்டேன் உன்னை. டேய் பாபு, இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிட்டு போடா. இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேன். ஆமா, அன்னைக்கு கொடுத்த மோதிரம் அதை எப்ப பிசினஸ் பண்ணி தர்றேன்? அதை அடுத்த வாரம் பிசினஸ் பண்ணி தரேன்டா, நம்ம பெருசா பேசுற. ஆமா, அந்த நிக்கல்ஸ் விஷயமா சொன்னேன், அப்படியே பேசாம ஆற போட்டு வச்சுட்டு எப்ப கொண்டு வர்ற? அது என்ன சின்ன விஷயமா? எவ்வளவு பெரிய சமாச்சாரம்? அப்புறமா சொல்றேன், வரட்டுமா? குட் பை. வீட்டு பசங்கள்லாம் வர வர இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சுட்டாருங்கப்பா. அத்தா அஞ்சி, நமஸ்தே ஜி. நமஸ்தே, நமஸ்தே. நீ யாரு? அண்ணா தெரியல. தெரியலையே. நான் தான் சோபா. புதுமையான பேரா இருக்கு. என்ன மறந்துட்டியா? டெய்லி பத்மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் மேல என்ன பார்த்து கண்ணடிப்பே, 10 பஸ் விட்டுடுவே, 11 பஸ்ல ஒடுவிய குறைஞ்ச மாதிரி. இல்ல இல்ல, என் லிஸ்ட்ல நான் எத்தனையோ பெண்களை பாக்குறேன், அதெல்லாம் அப்பத்தோட அதோட அதோட சரி. அரே உள்ளுக்க பச்சோ, உனக்கு அநேக பொண்ணுங்க டச்சோ, அப்படி சாத்தோட தொடாத சில சிலுங்குது, அங்க தொடாத சில சிலு. பைத்தியே, பைத்தியே. அரே பியாரா, தூக்கு பேரு யாரா? அமாரா நேம் பைரமணி. வயித்துல முனி. வயித்துல முனிய வைக்காதே, வலிக்கும். ஐயோ, தெரியாத பாசக்காரிய லவ் பண்றதுலயும் ஒரு இன்பம் இருக்கத்தானே செய்யுது. சோபா, நீ இன்னையில இருந்து என் காதலி. ராவண மேல சத்தியமா உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பேஷ், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல ரூபா, நான் பேசாதீங்க. குறுக்க வெட்டாதடி என் கோமலவல்லி. ரூபா, நான் சொல்றத கேளு. நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். மரியாதையா இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு இன்னையோட இந்த காவல் நாடகத்தை நிறுத்தி ஆகணும். முடியாது. இல்ல, நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவேன். எழுந்திரு. ரூபா, நான் சொல்றேன் கேளு. என்ன எப்படி வேணாலும் நீ திட்டு, கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாத்திரம் சொல்லாத. உன் ஜாதகப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் உயிர் போறதும் இல்லாம உன் உயிர் சேர்ந்து போயிடும்னு சாமி மலை சாமி சொன்னாரே, அதை மறந்துட்டியா? நான் கேக்குறேன் ரூபா,
கடைசியா கேக்குறேன், இவதான் என்னுடைய கடைசி செலக்சன். ஓஹோ, ஹை கிளாஸ் உத்தமி, வண்டர்ஃபுல் பத்தினி. ஐயோ, பழகறதுக்கு நல்ல பொண்ணம்மா. ரூபா, என் தங்கச்சி. சோபா, என் தங்கச்சி நல்ல பொண்ணு, கோபத்துல பட்டாணி மாதிரி பொரியும், மனசுல வச்சுக்காத. ஓமா, அண்ணிகிட்ட பழகுமா? அப்படி கூச்சப்படுற பொம்னாட்டிக்கு பொம்னாட்டி ஏன் இவ்வளவு கூச்சப்படுறீங்க? போங்கம்மா, போங்கம்மா, சந்தோஷமா இறங்கம்மா. நீங்க ரெண்டு பேரும் வாணும் போனா அது கையை பிடிச்சி. ஐயோ, போங்கம்மா. அண்ணிய கூட்டு போம்மா, சந்தோஷம். போங்க, அப்படி போங்கல, அப்படி போங்கல. என்ன அது அடுக்க அடுக்கா சிரிக்கிற? இல்ல, உங்களுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கே. கண்ண அப்படியே நோண்டி எடுத்து போடுவாங்க. நோண்டுவீங்க, அதற்கிட்டும் இன்னும் எத்தனை வேஷம் போட போறீங்க? அண்ணன் சொல்லி இருக்கிறானே, என்ன சோசிய வேஷம் ஒண்ணு பாக்கி இருக்கு. ஆமாமா, நம்ம கல்யாணத்துக்கு அது கண்டிப்பா போட வேண்டிய வேஷம். ராணி, எழுந்துரு ராணி. உனக்காக நடுராத்திரியும் கூட பார்க்காம சுவரேறி குதிச்சு வந்திருக்கேன், நீ இழுத்து போச்சுட்டு தூங்குறிய, எழுந்திருப்பியா? நீ ஏன் வந்த? நீ என்ன மறந்தாலும் நான் உன்ன மறக்க முடியுமா? உனக்கு பணம் தானே வேணும், பணம் தானே வேணும். எவ்வளவு வேணாலும் மொத்தமா கேட்டு வாங்கி அடிக்கடி என்ன தொல்லப்படுத்தானே, என்ன தொல்லப்படுத்தானே. உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த தொல்லை நீடிச்சுக்கிட்டே இருக்கும். என்கிட்ட ஏன் மோதி பாக்குறேன்? இது வரைக்கும் என்ன மோதி ஜெயிச்சவனே கிடையாது. உன்னை குரு தெரியாம சுட்டு பொசிக்கிறேன். போனா போதுன்னு இவ்வளவு நாள் உன்னை விட்டு வச்சேன், இனிமே விட மாட்டேன். என்ன பிடிச்ச சனியை இல்லையோடு ஒழியட்டும். ஏ மாரி, குத்து ஜாரிடாமா தேவராஜா, புடிக்கிறா புடிக்கிறா. சத்தம் போட. இந்த பக்கம் தான் ஓடுறாங்க, விடாதீங்க, பிடிங்க இந்த திருச்சி பசங்க. துப்பாக்கி முனையில இருந்து ஏன் என்ன காப்பாத்தின? நாம ரெண்டு பேரும் திருடங்க, நமக்குள்ள 1000 இருக்கலாம், ஆனா மூணாவது ஆளுக்கு இடம் கொடுக்கலாமா? அதனாலதான் போகட்டும், என்னையும் காப்பாத்தின. பதிலுக்கு பதில் ஆலை, உதவிக்கு உதவி சரியா போயிடுச்சு. இனி பழைய கணக்குப்படி நமக்குள்ள மீதி இருக்கிறது பகைதான். எங்க போனாலும் அவளை கண்டுபிடிக்காம விடுறது இல்ல. 2 லட்சம் ரூபாய் பணத்தோட ஓடிட்டாலும் போட்டோட விளம்பரம் கொடு. அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கற உங்களுக்கு 10,000 ரூபாய் இனாம் தெரியப்படுது. ஓகே பாஸ். என்னங்க இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஒரே அடியே யோசனையில ஆழ்ந்துட்டீங்க? எங்க இவ்வளவு அழகான பொண்ணு எங்கேயாவது 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு ஓடி இருக்க முடியுமா?
இவளை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 10,000 ரூபாய் என்ன தராங்களாம். வேடிக்கையா தான் இருக்கு. பாவம், அந்த பொண்ணை நினைச்சால எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிற ரவுடி பசங்க இந்த விளம்பரத்தை பார்த்துட்டா அந்த பொண்ணை சும்மாவை விடுவாங்க. எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை. ஆனா அந்த 12 நம்பர் ஷூக்காரா இருக்கானே, அவன் தான் ரொம்ப ஆபத்து. ஆமாங்க. அடடே, டைம் ஆச்சு, நான் கடைக்கு புறப்படுறேன். தங்க கிளி ஒண்ணு 2 லட்சம் ரூபாயோட பறந்து போயிடுச்சான். கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 10,000 ரூபாய் என்ன தராங்களாம். பாருங்கடா பாருங்கடான்னு ரோட்ல போட்டா யாரா அது பாக்குறது? இது ஓங்கிராய்க்கிறாய். இது ஏய், இந்த 10,000த்துக்கு 10,000 கழுகுகள் வட்டமிடும். ஆனா இதுல அப்படி கிளியை கொத்துற மாதிரி கொத்திட்டு வந்து. அது சரிடா, அந்த கிளி எங்க இருக்கு, என்ன செய்யுது, எல்லா விவரமும் நமக்கு தெரிஞ்சாகணும். புறப்படுங்க. பாஸ், நிச்சயமா ராணி இந்த ட்ரெயின்ல தான் வர்றாள். நல்ல விசாரிச்சியா? இதுல பாருங்க, இந்த பாபுவை நான் வச்ச குறி தவறுனதில்லை. சரி சரி, புறப்படு, ட்ரெயின் வந்துட போகுது. கேட்டியாடா, ராணி இந்த ட்ரெயின்ல தான் வராளாம். ராணி, சலாம் அலைக்கும் பாய், சலாம் அலைக்கும். நிம்மளுக்கு இந்த ட்ரெயின் மேல தானே வர்றான். உனக்கு கண் இல்ல? ஆமா, இதுலதான் ஆயா. தாமரத்து மேல வரானா? நை நை, திருச்சி நாய் பள்ளியிலன்னு வர. அச்சா அச்சா, ஆப்கா நாம் சுக்குர்பாய். சுக்குர்பாய், புல்கியா புல்கியா. துமார் அப்பா நமக்கு ரொம்ப தோஸ்து. நம்ம பையன் இந்த ட்ரெயின் மேல வர்றான், அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போடான்னு லெட்டரை போட்டிருக்கிறான். புறப்படு புறப்படு. அட கைய ஓடியா, பொம்பளை போல வைக்கப்படாத. புறப்படு புறப்படு, கைய ஓடியா. பரவாயில்ல தம்பியே, பாப்பா ட்ரெஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? கிளம்பு. என்ன பண்ற?
வேலையை பாரு. பேசாம உன் வேலையை பாருடி. சரிக்கு
ஆசையா கோபமா, ஓ ஆசையா கோபமா, ஆசையா கோபமா, ஆசையா நீ சாமர்த்தியமா தட்டிட்டு வந்துட்ட, இப்ப நான் உங்ககிட்ட இருந்து தட்டிட்டு போறேன். உன் காலு ரொம்ப நீளம்தான், ஆனா ஒருத்தன் காதலியை கொண்டு போறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன் காதலியை நீயே வச்சுக்க, எனக்கு பணம் தான் தேவை. பணத்தை எங்கிட்ட கொடுத்துடு, காதலியை நீயே வச்சுக்க. அவ என் காதலி இல்ல, தங்க கிளி வாத்தியார, தங்க கிளி. அவளை நானே பணத்துக்காகத்தான் காதலிக்கிற மாதிரி நடிக்கிறேன். ஒரு வேலை செய்ய, அந்த தங்க கிளிய நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன். தங்கத்தை எனக்கு கொடுத்துரு, கிளிய நீயே வச்சுக்க. எனக்கும் தங்கம் தான் தேவை. இப்படி கதை பேசிட்டு இருந்தா முடிவே கிடையாது. எந்த கதைக்கு முடிவு உண்டு? சரி சரி, இந்த கதையை எப்படி முடிப்போம்? என்ன கேக்குற? என் உழைப்புக்கு பலம் விளம்பரப்படி 10,000 ரூபாய். ரொம்ப புத்திசாலிதான், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். 2 லட்சம் ரூபாய் சொத்து 10,000 ரூபாய்க்கு யாருக்கும் கிடைக்காது. பை பை டார்லிங். என்ன எல்லாம் தேடி பார்த்தாச்சா? சூட்கேஸ கம்ப்ளீட்டா தேடி பார்த்தேன், ஒரு பைசா. சுந்தரமூர்த்தி பொய் விளம்பரம் கொடுத்தே நம்மளை ஏமாத்திருக்கான். அவன் மட்டுமல்ல, அந்த சுண்டக்கா பயலந்தான். இருக்கட்டும், ரெண்டு பேருமே நான் கவனிச்சுக்கிறேன். எங்கிட்ட தான் பணம் இல்லையே, எதுக்காக என்னங்க கைதியாட்டம் வச்சிருக்கீங்க? உனக்காக இதுவரைக்கும் நான் 10,000 ரூபாய் செலவழிச்சிருக்கேன். உன்னை வச்சே அந்த பணத்தை சுந்தரமூர்த்தி கிட்ட இருந்து எப்படி கறக்கறதுன்னு எனக்கு தெரியும். பாபு, எஸ் பாஸ். உன் பாதுகாப்பு அவளை விட்டு வச்சிருக்கேன், ஜாகு. ஓகே பாஸ், பீ கேர். பார் ஆசு, இங்கு போய். இதுக்கு மேல நம்ம கிட்ட இருக்கு. காட்டேன் பாப்போம். ஏண்டா என்கிட்ட நம்பிக்கை இல்ல? தூதாடுறவன் எப்படி வாத்தியார நம்புறது? தூதாடுறவன் தான்டா, ஆனா இதுவரை நான் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்ததில்ல. நீயா நம்பிக்கை துரோகம் செய்யாதவன்? நெஞ்சிலே கை வைத்து பதில் சொல் ராஜன், பதில் சொல். நான் போடுறது அவ்வளவு உண்மையா? உண்மையா? உண்மை. யாருக்கும் துரோகம் செய்யல. நீயா நம்பிக்கை துரோகம் செய்யாதவன்? உண்மையில நான் கொண்டிருந்த புனிதமான காதல் கேவலம் பணத்துக்கு ஏலம் போட்டுட்டு. எங்கயா நடுவுல? ஐயோ ராஜன் சத்த, ராஜன் சத்த. இது துரோகத்தை விட என்ன சாகடிச்சிருக்கலாம்? உனக்கு மனித தன்மையே இல்லையா? இப்படி ஒரு காரியத்தை செய்ய உனக்கு எப்படி ராஜன் மனம் வந்தது? எப்படி வந்தது? எப்படி எப்படி எப்படி? நான் வளர்ந்த விதம் அப்படி, வாழ்ந்த சூழல் அப்படி. மோசம் பண்றது என் தர்மம், துரோகம் செய்யறது என் சட்டம். உலக பள்ளிக்கூடத்துல நான் படித்த பாடங்களே இதுதான். பொய், சுத்த பொய். அந்த பாடங்களை மட்டும் படிச்ச உனக்கு காதல் மொழி பேச எப்படி தெரிஞ்சது? பணத்தை திருட தெரிஞ்ச உனக்கு அன்பை திருட கற்றுக் கொடுத்தது யார்? காதலா, பருவமா, வயதா, பாலிபமா, இல்லை இதே தொழிலா? ராணி, உனக்கு தாய் பாசம்னா என்னன்னு தெரியாது. சகோதரின் அன்பனை உணர்ந்திருக்க மாட்டேன். மனைவியின் காதலை பெற உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. ராணி, உனக்கு பணம் தேவைன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான், லட்சக்கணக்கில் அள்ளி கொடுத்திருப்பேனே. என் உடல், பொருள், ஆவி, சொத்து, சுகம் எல்லாத்தையும் உனக்கு அர்ப்பணம் செய்திருப்பேனே. போதும் ராணி, போதும். உன் மதிப்பு உணராம அநியாயமா அந்த முரடன் கிட்ட கொடுத்துட்டு நான் எப்படி என் காப்பாத்தியே தீருவேன்? என்ன கேட்டியா? முடிவா என்ன சொல்ற? ஆட வர்ற ஆளா இல்லையா? அதோ
எல்லாரும் போய் தேடுங்க சீக்கிரம். ஹலோ, எனது இடியட்ஸ், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி தேடி கண்டுபிடிங்க, நானே வந்துட்டேன். என்னங்க அது, இந்த நேரத்துல எங்க புறப்படுறீங்க? ஒண்ணுமில்ல பார்வதி, நம்ம நாகக்கடல திருடு போயிடுச்சான், உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். ராத்திரி நேரத்துல இப்படி திடீர் திடீர்னு எங்கதான் போயிடுறாரு? எதுக்காக அந்த பொண்ணை துரத்துறீங்க? அதற்காக நீ யாரா? யார் யார் நீ? நான் திருட வரலம்மா, என்ன துரத்திட்டு வராங்க, என்ன கொன்னுடுவாங்க அம்மா, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. யார் அவங்க? உன்னை எதுக்காக கொல்லணும்? என் உயிரை வச்சு விளையாடுறாங்க அம்மா, என்ன வேலைக்கு வித்துட பாக்குறாங்க. பயப்படாதேம்மா, உன்னை இங்க யாரும் எதுவும் செய்ய முடியாது. அந்த ஆளுங்க இங்க வந்தாலும் வந்துருவாங்க அம்மா. கவலைப்படாத, நான் போய் கதவெல்லாம் சாத்திட்டு வரேன். வெளியில போங்க, இது எங்க குடும்ப விஷயம். நான் எப்படி இங்க வந்தேன்னு ஏன் கேட்காம இருக்கீங்க? பார்வதி, நான் சொல்றது கேளு. கேட்டதெல்லாம் போதும். ஏமாத்தவும் மயக்கவும் தமிழ்ல எவ்வளவு இனிமையான வார்த்தைங்க இருந்ததோ அவ்வளவையும் உபயோகப்படுத்திட்டீங்க. இனிமே என்ன ஏமாத்தவே முடியாது. எந்த திருடனை தேடி நீங்க வீட்டை விட்டு வெளியில போனீங்களோ அதே திருடனை வீதி உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அந்த அப்பாவி பெண் திருடி இல்ல, திருடன் நீங்க தான். பார்வதி, இத்தனை நாளும் நான் தெய்வமா வணங்கி நீங்க தான் கொள்ளக்கார. தெய்வம், கடவுள்,
வாழ விடாம மாட்டி விதைச்ச அந்த கடவுள் முன்னால வாழ்ந்து காட்ட நினைச்சேன். அதனாலதான் பார்வதி, இந்த உலகத்துல நான் கொள்ளக்காரனாவும் திருடனாவும் மாறினேன், வாழ்ந்து காட்டிட்டேன். நீங்க செய்கிற அக்கிரமத்துக்கெல்லாம் தெய்வத்தின் பேரால சமாதானமா சொல்றீங்க? இப்படித்தான் வாழணுங்கிற நெறியோட வாழறவன் தான் மனுஷன். எப்படியாவது வாழணுங்கிற வெறியோட வாழறவன் மனுஷன் இல்ல. நீ எவ்வளவு சொன்னாலும் சரி, ஏன் உலகத்துல கருணை இல்லாத அந்த கடவுளுக்கு இடமே இல்ல. உங்க அக்கிரம உலகத்துல இடம் கேட்டு அந்த கடவுளும் வர்றதில்ல. என் கண்ணால இந்த உலகத்தை பார்த்திருந்தா இப்படியெல்லாம் நீ பேச மாட்டே பார்வதி. கடவுளையே எதிரியா நினைக்கிற உங்க கண்ணாலையா இந்த உலகத்தை நான் பார்க்கணும்? ஆண்டவனுக்கு எதிராக ஒரு உலகத்தை படைக்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த அருமையான உலகத்தை படைச்ச. இதுதான் என் சாதனை, இதுதான் என் வெற்றி. இல்ல இல்ல இல்ல, இதுதான் உங்க தோல்வி. அந்த தோல்வியைத்தான் வெற்றின்னு நீங்க தவறா நினைக்கிறீங்க பார்வதி. உங்க உலகத்துல நிச்சயம் என்னால இருக்கவே முடியாது. அதிலிருந்து நான் விலகி போறேன். போகாதே பார்வதி, என்னை விட்டு நீ போக கூடாது. நம்ம குழந்தை மேல ஆணையிட்டு சொல்ற. என் குழந்தைய பத்தி நீங்க பேசாதீங்க. நீங்க படைச்ச உலகத்துல அவன் பிறக்கவே மாட்டான். பார்வதி, என் குழந்தையின் முகத்தையே நீங்க பார்க்க கூடாது. ஒரு கொள்ளக்காரனுடைய கையில என் குழந்தை தவறக்கூடாது. கண்ண மரியாத அந்த சின்னஞ்சிறு குழந்தை மேல உங்க நிழலை விடக்கூடாது. பார்வதி, நீங்க எவ்வளவு தேடினாலும் எங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. பார்வதி, பழகிய பின் விலகுவதே மனித ஜாதி. பழகிய பின் விலகுவதே மனித ஜாதி. ஒரு கொள்ளக்காரனுடைய கையில என் குழந்தை தவழக்கூடாது. கள்ள மரியாத அந்த சின்னஞ்சிற குழந்தை மேல உங்க நிழல் கூட விழக்கூடாது. நீங்க எவ்வளவு தேடினாலும் எங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு கொள்ளக்காரனுடைய கையில் என் குழந்தை தவழக்கூடாது. கள்ள மரியாத அந்த சின்னஞ்சிற குழந்தை மேல உங்க நிழல் கூட விழக்கூடாது. நீங்க எவ்வளவு தேடினாலும் எங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. எவ்வளவோ ரத்தங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஆனா உன்னுடைய ரத்தம் தான் இவங்களுக்கு பொருத்தமா இருக்கு. டாக்டர், என்னாலே ஒரு உயிரை காப்பாத்த முடியும்னா நான் ரெடி டாக்டர். வெரி குட், வெரி குட். திருடனுடைய நிழலே என் மேல போடக்கூடாது. சம்பந்தமே எனக்கு வேண்டாம், சம்பந்தமே எனக்கு வேண்டாம். என்னாச்சு ராஜன்? கேட்டீங்களா டாக்டர், திருடனுடைய நிழல் கூட தம்மேல படக்கூடாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, நான் ஒரு திருடன், அயோக்கியன். ஒருவேளை என்னுடைய ரத்தமே விஷமா மாறி அவங்களை கொண்டுடலாம். அவங்களை நான் சாகடிக்க விரும்பல டாக்டர், சாகடிக்க விரும்பல. உன்னுடைய ரத்தத்தினாலதான் அவங்களை காப்பாத்த முடியும். இது ஆண்டவனுடைய விருப்பம். செய்த பாவங்களுக்கு பரிகாரம் தேடணுங்கிற உணர்ச்சி உனக்கு இப்பதான் உண்டாயிருக்கு. நீ மாறிட்டராது, ஒண்ணு யோசிக்காதே, வா. இல்ல டாக்டர், என் மனசு இடம் கொடுக்கல. உன்னுடைய பிடிவாதத்தினால ரெண்டு உயிர்கள் அநியாயமா சாக போகுது. அந்த அம்மா கர்ப்பிணி ராஜா. கர்ப்பிணியா? என்னால இரண்டு உயிர்கள் பலியாருதான். வேண்டாம் டாக்டர், இனிமே நான் திருட மாட்டேன். இது சத்தியம் டாக்டர், இது சத்தியம். செய்ததெல்லாம் பாவம்னு எப்ப நீ உணர்ந்துட்டியோ அப்பவே உன் ரத்தம் பரிசுத்தமாயிடும். வாராஜன், கடவுள் உனக்கு துணை இருப்பார். கடவுள், தெய்வம், உயிர்களுக்கெல்லாம் நீயா துணை?
பல வருஷங்களுக்கு முன்னால உன்னுடைய உலகத்தை சிதறடிக்கிறேன்னு நான் சபதம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கெல்லாம் இப்படியா படி வாங்குற? உன்னுடைய உலகத்திலே எதையெல்லாம் தீமைன்னு சொல்றாங்களோ அதையெல்லாம் நான் செய்துட்டேன். உன்னால பார்க்க முடியுமா? நான் பார்த்திருக்கலாம். உன்னுடைய படைப்பிலே எனக்கு கிடைச்ச ஒரே நன்மை என் மனைவிதான். அப்படியே எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு எங்க அன்பு அடையாளமா பிறக்க போற குழந்தையை கண்டு எங்கே அவனும் என்ன போலவே உனக்கு எதிரியா மாறிடுவானோன்னு பயந்துதானே என் குலவழக்க அணைச்சிட பாக்குறேன். கடவுளே, ஞாபகம் இருக்கட்டும், எப்படியும் ஒரு காலத்துல ஏன் உலகத்துக்கு முன்னாடி உன் உலகத்தை தலை வணங்கும்படி செஞ்சே தீருவேன். மேல நான் தொடுத்திருக்கிற அழிவு போராட்டத்துக்கு முடிவே கிடையாது, என்ன உன்னால வெல்லவே முடியாது. கூடிய சீக்கிரம் என் மனைவி வீடு திரும்பணும், இல்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கிற உன் சிலைய சிதைச்சிடுவேன். கடவுள் தாம்மா உங்களை காப்பாத்தின. என்னை ஏன் காப்பாத்தினீங்க? நான் உயிரோட இருந்தா எனக்கு பிறக்க போற குழந்தை மேல அந்த திருடனுடைய நிழல் படுமோன்னு பயந்துதான் சாகவே துணிஞ்சேன். யார் அந்த திருடன்? பிறக்க போகும் என் குழந்தை அப்பா. உங்க கணவர? அவர் பேரு? புருஷனுடைய பேரை மனைவி சொல்லக்கூடாதுங்கிற பண்பு நான் இதுவரைக்கும் நான் அவர் பேரை சொன்னது. இப்போ அவருடைய பேரை சொன்னாலே பாவங்கிறதுனால சொல்ல முடியல. எனக்கு இந்த வாழ்வும் வேண்டாம், குழந்தையும் வேண்டாம், அவருடைய பேரும் வேண்டாம், நினைவும் வேண்டாம். பேர் மறைஞ்சிடும், ஆனா நினைவு மறையாது. உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைக்காகவாவது நீங்க வாழத்தான் வேணும் தங்கச்சி. அப்பாவுடைய பேர் தெரியாம அவருடைய முகத்தையும் பார்க்காம என் குழந்தை எப்படி வளருமோ அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ. உங்க குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே நடக்கும். உங்க குழந்தைய நான் உயிருக்கு மேல நேசிப்பேன் தங்கச்சி. உங்களுக்கு நான் இந்த வாக்குறுதியை கொடுக்கறேன், உங்க குழந்தை மேல எந்த திருடனுடைய நிழலும் விடாதபடி நான் பார்த்துக்கறேன். பார்வதி, அவ்வா
இது அனுக்கு அக்கா பொண்ணு, அனுக்கு நேரம் ஆகி போச்சுன்னு அண்ணன் கூட்டிட்டு போறதுக்கு வந்துச்சு. அதுக்கு பேரு சாயி பிபி, அவர் குலாம். அரே பிபி, தும் ஜாக்கிர ஹோ. காதல் உண்டாகும் கட்டழகி உன்னாலே, நெஞ்சு ஒன்னாகும் பக்கத்திலே நின்னாலே. அடி கண்ணு சின்ன பொண்ணு, என்னை கொஞ்சாதே கோழி முட்டை கண்ணாலே. காதல் உண்டாகும் கட்டழகி உன்னாலே. கட்டழகி உன்னாலே, நெஞ்சு ஒன்னாகும் பக்கத்திலே நின்னாலே. அடியேன் கண்ணு சின்ன பொண்ணு, என்னை கொஞ்சாதே கோழி முட்டை கண்ணாலே. அதில் உள்ள வாத்து போல உன்னை அள்ளி வைக்கணும். கூடத்திலே கட்டிலோடு மெத்தை போடணும், அதில் உள்ள வாத்து போல உன்னை அள்ளி வைக்கணும். குத்து விளக்கு வைக்கணும், பத்தும் கொடுத்து வைக்கணும். அப்போ குறு குறுப்பா பார்த்து கொஞ்சம் சிரிச்சு வைக்கணும். காதல் உண்டாகும் கட்டழகி உன்னாலே, நெஞ்சு ஒன்னாகும் பக்கத்திலே நின்னாலே. அடியேன் கண்ணு சின்ன பொண்ணு, என்னை கொஞ்சாதே கோழி முட்டை கண்ணாலே. என்ன ஆச்சு? அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படி அள்ளி அள்ளி கொடுத்தாதான் நல்லவனா? குடுக்கறவன் நிறுத்தி விட்டா கட்டவன். இந்த எண்ணத்தை மாத்திர. இந்தப்பா, எங்களுக்கோ பசி. அந்த பசிய எங்களை தின்னுடும் போல இருக்குது. கொஞ்சம் தலைவர்கிட்ட சொல்லப்பா. பக்கத்தூர் 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 அடுத்த ஊருக்கெல்லாம் நான் தான் சொல்லணுமா? ராஜன், என் மேல கோவிச்சுக்காத. திடீர்னு திருட்டு தொழில நிறுத்தப்படாதரா? அந்த திருட்டே கோவிச்சுக்கண்டா. சொல்றது கேட்டா ராஜன். ராஜன்
உங்க ராஜா செத்து போயிட்டான். இனிமே இங்க யாரும் வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த வீட்டு வாசப்படியை ஒரு திருட்டு பயவரை மிதிக்க கூடாது. நான் திருட்டு தொழிலுக்கே தலைமுழுக்கு போட்டேன். என் தங்கச்சி கூட நல்ல மருந்து சாப்பாடு எல்லாம் தேவைதான்டா. அதுக்காக நான் திருடினேனா? இல்ல, நான் திருட மாட்டேன்னு சொன்ன ஒரு வார்த்தை அவங்க என் மேல வச்ச நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான்டா அவங்க உடம்பு குணமாச்சு. போக, போய் சாவுக்கடா. அதுக்காக என் தங்கச்சி என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் நான் சாகவே விட மாட்டேன். வாங்கம்மா, என்ன வேணும்? இந்த மோதிரத்தை நான் விற்க வந்திருக்கேன். இது சாதாரண மோதிரம் தான். முதலாளி கிட்ட விலை கட்டுவேன்னு சொல்றேன், கொஞ்சம் இருங்க. இந்த வாட்சுக்கு 25 ரூபாய்தான். 25 ரூபாய்தானா? ஆமா. பகல் கொள்ளையா இருக்கையா ராணி? உங்க கூட பேச நான் தயாரா இல்ல ராணி. நீ என்ன வெறுக்கிறது நியாயம்தான். ஆனா இப்ப நான் திருட இல்ல, திருந்திட்டேன். அந்த கொள்ளைக்காரங்கிட்ட உன்னை விலை பேசுறதுக்காக என்னை மன்னிச்சிரு ராணி. அவனையா கொள்ளைக்காரன்னு சொல்ற? உன்னை விட அவன் எவ்வளவோ நல்லவன். அவனை நம்பலாம், உன்னை நம்ப முடியாது. அவன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியும். ஆனா நீ எந்த நேரத்துல என்ன செய்வேங்கிறது யாருக்குமே தெரியாது. சபாஷ், ஏட்டாடா இடியட். நம்ம ரெண்டு பேர்ல என்னத்தான் அவன் நம்புறான்? இனிமே நீ எங்க விவகாரத்துல தலையிடுறத நான் விரும்பல. நானும் தான், இது என் சொந்த விஷயம். அந்த சொந்த விஷயத்த 10,000 ரூபாய் கொடுத்து நான் எப்போ விலைக்கு வாங்கிட்டேன்? அந்த தவறை நினைச்சு நினைச்சுதான் என் மனச்சாட்சியோட நான் போராடிட்டு இருக்கேன் ராணி. தண்ணியில போட்டுக்கிட்டு விலை பேசாத. இந்த வெண்டைக்காய் வியாபாரம் எல்லாம் நமக்கு பிடிக்காது. நீ நெக்லஸ் கொண்டா பணம் வித்து தர்றேன். என்னன்னு ஒண்ணு புரியாம பேசிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரணா ரெண்டனா விஷயமா? 12 லட்சம். 12 லட்சம் சர்வ சாதாரணமா இங்க கொண்டு வர சொல்லிட்டியே. என்னடா 12 லட்சத்தை பத்தி பிரமாதமா பேசிக்கிறேன்? ஒரு நாளைக்கு 100 லட்சம் இந்த கையில உருளுது பெறலுது. பாத்துக்கிட்ட நெக்லஸ் காமிச்சா தானே விலைக்கு வாங்குவான். பெரும் கையில முளம் போடுறேன். முகத்தை மாத்திராத. இந்த வா
அந்த நெக்லஸோட மாதிரி போட்டோ. ஓஹோ, இத காட்டி எப்படியாவது ஒரு நல்ல பார்ட்டியை ஏற்பாடு பண்ணி கொண்டு வா. சரி, நல்ல பார்ட்டியா பார்த்து வித்து கொடுக்கறேன். ஆனா எனக்கு கமிஷன் தான் கொஞ்சம் அதிகமாகும். எனக்கு என்ன கமிஷன் தர்ற? நல்ல கதையை கெடுத்த ஏன்டா நீ? அண்ணா, கமிஷன் வேண்டாம், காரியத்தை முடி. சரி போமா. சரி. அதே நெக்லஸ். யாருக்கு நினைக்கிறே? சோபாவை கல்யாணம் பண்ணிக்க தீர்மானம் பண்ணிட்டேன். அது சம்பந்தமா ஜாதகம் பார்க்கறதுக்கு சுவாமி வில சாமிக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கேன். பர்சனல் மேட்டர்ல என்டர்ஃபேர் பண்ணாதப்பா. நீங்க யாரு? நாங்க பாம்பே ஷேர் மார்க்கெட் ஷேக் தாவூத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ, பெரிய புள்ளியாச்சே, கேள்விப்பட்டிருக்கேனே. நீங்க தானா அது? இது இது யாரு? இவன் என் பாடி கார்டு. வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார். யார தேடிக்கிட்டு வந்தீங்க? உயர மணி எங்க இருக்குது? உயர மணி? உயர மணியா? அது மாதா கோயில்ல இருக்கு. நோ நோ நோ, வைரமணி. அது நான் தான் சார், என் பேர் தான். என்னால ஏதாவது காரியம் ஆகணுமா உங்களுக்கு? எங்கிட்ட நிறைய பிளாக் பணம் இருக்கு, அதை அவுட் பண்ணும். அதுக்காக நல்ல வைரங்களை தேடி வந்திருக்கேன். ஊர்ல நாங்களும் பொறுக்கி பார்த்தோம், ஆனா நீதான் பெரிய பொறுக்கின்னாங்க. என்னது என்ன நல்ல வைரங்களை பொறுக்கி எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்றோம். அப்படியா? உங்கள்ட்ட நல்ல வைரம் ஏதாவது இருக்கா? இருக்கு, ஒரு நெக்லஸ் உடைய மாடல் போட்டோ இருக்கு, அது வேணா உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சா நான் ஒரு பார்ட்டிக்கு அழைச்சிட்டு போறேன். மிஸ்டர், இனிமே நீங்க தொடையில தட்டாதீங்க, ஏன்னா அவன் சவாலுக்கு கூப்பிடுறதா. கொசுபுல அடிச்சேன். பீ கேர்ஃபுல், போட்டோ விடுங்க. கடிச்சா எனக்கும் ரொம்ப கேப் போடாத யோசிக்கிறாரு. என்ன சார் இது யோசனை பண்றீங்க? பட்டுன்னு சொல்லுங்களா சார். ஆல்ரைட், தேங்க் யூ சார். நன்றி சார். உன் பேச்ச நம்பி தான் அந்த காரியத்துல இறங்க இருக்கு. இதுல மோசம் ஒண்ணு இருக்காது. இந்த பாபு என்னைக்கு ஏமாற மாட்டான். வர்ற ஆளு சாதாரண ஆளு இல்ல. வைரமணி அவங்கள பத்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட விவரமா சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க ரெடி கேஷோட வருவாங்க. நாம மட்டும் அவங்களை கொஞ்சம் குஷிப்படுத்திட்டோம்னா பணத்தை அப்படியே கலகல கலகல கலகலன்னு பேய் மடையா கொட்டுவாங்க. இவர்தான் எங்க பாஸ். ப்ளீஸ் டு மீட் யூ. சாமே, இவர்தான் அராபியா தேசத்து ஷேர் மார்க்கெட் கிங் ஷேக் தாவூத். இது என் செக்ரட்டரி ஹென்றி போண்டா. ஏண்டா? அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும். நின்னுட்டே இருக்கீங்களே, வாங்க போ. ஏன் டிலே? சீக்கிரம் ஆரம்பிங்க. அனுபவி.
ஜோரா அனுபவி ஆனது ஆகட்டும் போனது போகட்டும் அனுபவி ஜோரா அனுபவி ஆனது ஆகட்டும் போனது போகட்டும் அனுபவி ஜோரா அனுபவி ஜோரா சாறு பிழிந்து அனுபவி சிட்டு போல வானில் பறந்து அனுபவி ஆடை அணி மணி சூடி மகிழ்ந்து அனுபவி அவசர உலகில் அமைதி வேண்டுமா அனுபவி ஜோரா அனுபவி ஜோரா இன்றைய உலகம் நாளை வராது அனுபவி ஜோரா அனுபவி ஜோரா கண்டு கழித்து உண்டு மயங்கி அனுபவி கல்லும் கனிய காவிய ரசனை வழிவிடும் வரைக்கும் அனுபவி ஜோரா அனுபவி ஜோரா அனுபவி ஜோரா அனுபவி ஆனது ஆகட்டும் போனது போகட்டும் அனுபவி ஜோரா அனுபவி ஆனது ஆகட்டும் போனது போகட்டும் அனுபவி ஜோரா அனுபவி ஜோரா அருமையான பார்ட்டி. தேங்க் யூ. அப்ப நாம வியாபார விஷயமா பேசலாமா? நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டேன். வாங்க போலாம். எங்க அந்த வைர நெக்லஸ் காட்டுங்க. ஆஹா, கண்ணை பறிக்குத. என்ன விலை? 12 லட்சம். இவ்வளவுதானா? அரே அப்துல், அவனையே இங்க கூப்பிடுங்க. பயப்படாதீங்க, அவன் என் கேஷியர். அப்துல், பணத்தை கொடு. 12 லட்சம். எல்லாரும் கைது. ரொம்ப தேங்க்ஸ் ராஜன். உன் உதவி இல்லாம இவ்வளவு பெரிய திருட்டை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது சார். ஏன்னா எப்ப சார் தருவாங்க? கேஸ் முடியட்டும்ப்பா, ஏன்னா உன்னை தேடி வரும். நாங்க வரோம் சார். வரணி. குட் மார்னிங் சார். வாங்க சார், வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். திருட்டு போன நெக்லஸ் இதுதானு பாருங்க. இந்த நெக்லஸ் தான் சார். இதே நெக்லஸ் தான் சார். திருட்டு பாய் பிடிபட்டானா? ஓய ராணி எங்க சார்? ராணி, இப்பவாவது என்ன நம்பரிய? மனப்பூர்வமா நம்புறேன். நீங்க தெரிஞ்சு நல்லவராயிட்டத பார்த்து நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? சபாஷ். ராணி, இவரைத்தான் நீ காதலிக்கிறியா? ஆரம்பத்திலே எனக்கு தெரிஞ்சிருந்தா இவருக்கு உன்னை நான் கல்யாணம் செஞ்சு கொடுத்துருப்பேன். என்னட அம்மா ரொம்ப பிரசோதனப்படுறாங்க, சீக்கிரமா. அப்படியா? ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போறேன். இவனை போய் நம்புறியே.
அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்துன்னா நம்ம தலைவர் உயிரையே விட்டுடுவார். பிறக்க போற குழந்தைய நினைச்சு அம்மாவும் ராஜனும் எவ்வளவோ மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அம்மாவுக்கு ஆபத்துன்னா ராஜனுக்கு பைத்தியம் பிடிச்சாலும் பிடிச்சது. குழந்தை நல்லபடியா பிறக்கணும். ஆண்டவரே, நான் ஒன்னத்தான் நம்பி இருக்கேன். ஐயோ, மறுபடியும் துரோகமா? ராஜன், ஏது இந்த பணம்? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லீங்க, இல்ல. இது நெக்லஸ் திருடனை கண்டுபிடிச்சதுக்காக எனக்கு கிடைச்ச இனம் 10,000 ரூபாய். அவனுக்கு கிடைச்ச தண்டனை 10 வருஷம். பாண்டவன் தான் அவனை காப்பாத்தன. அவனுடைய துரதிருஷ்டம் நமக்கு அதிர்ஷ்டமா மாறி நம்ம வீட்டுல விளக்கே தெரிஞ்சிருக்கு. அவன் கிடக்கிற அவனுங்க குமரன் பய பிறந்த வேலை நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. சமாச்சாரம் தெரியுமா? என்னடா ரூபா இப்பதான் சொன்னா, ஏதோ ஒரு நடன பார்ட்டி கூட சேர்ந்து ராணி வெளிநாட்டுக்கு போயிட்டானாம. பயக்குபவள் மடையாதாவார்.
அவனுக்கு அஞ்சு குடிமி வச்சு மொட்டை அடிக்கிறேன். சாமி, என் தங்கச்சி ஜாதகத்தை கொஞ்சம் ஓவர் ஆயில் பண்ணுங்க, அது எப்படி இருக்குன்னு பாக்குறேன். பேர் என்னவோ சோபா இல்ல ரூபா? ரூபா, ரூபா. ஆஹா, இது வல்லவா சாதகம்? அக்கா இல்ல சாமி, தங்கச்சி ஜாதகம். ஏதோ 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 ஒரு கிரகம், அதை எப்படி எப்படி சுத்துது இங்க பாரு. என்ன சாமி சொல்றீங்க? அங்கே இங்கே சுத்தி சுத்தி வருது, ராகு கேது சேர்ந்து சரியை விரட்டுறா, கிழக்க மேற்கே போய் அவை எங்கே முட்டுறா. என்ன சாமி, ஜாதகத்தை கொண்டு வந்து சினிமா வீட்டுல பாருங்க. அப்பா தடி குழந்தாய், நான் சுவாமியார ஆவதற்கு முன்னாலே சங்கீத டைரக்டரா இருந்தேன் சினிமாவில். சாமியாருக்குள்ள கூட சினிமா பைத்தியம் உள்ளியா? விஷயத்துக்கு வாங்க சாமி. வருவோம். ராகு இருக்கிறாரே அவள் சம்சாரி, அவள் 10ஆம் தேதி இந்த வீட்டுக்கு வருகிறான். பகபகு உஷார், அந்த தேதியில் அமாவாசையில் பிறந்த ஒருவனுக்கு உன் தங்கையை மனமுடித்து வைத்து விடு. பகபகு, அமாவாசையில பிறந்த பையன் எனக்கு தெரிஞ்ச அந்த ராவ் பகதூர் ஒருத்தன் தான். இந்த பெயரு ராவ் பகதூர். ராவ் பகதூர் முதல் எழுத்து ரா, ராகு பகவான் முதல் எழுத்து ரா. ரா ரா, ஆஹா, கலபுருத்தம் கலபுருத்தம். அந்த உத்தவனுக்கே இந்த ஜாதகியை மனமுடித்து வை. பெட்ரோல போட்டு வாய பப்பிளி சாமி, கேடி பயல போய் நல்ல வேங்குற. அதை விட பிரியாணி கடை ராஜிக்கு என் தங்கச்சியை கொடுப்பேன். அவள் கண்டதை தின்று விட்டு கால்ராவில் இறக்க போகிறான். சாமி, உள் தங்கையில் வாழ்க்கையை பாடுபடுத்தாதே. எதிரி மோகனுடைய ஆள் இருந்தாலும் இவ்வளவு பொறுப்பான வேலையை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன நம்புங்க சார், என்ன நம்புங்க. நீங்க சொன்னபடி அந்த ராணியை இன்னைக்கே தொலைச்சு போறேன். இந்த சொத்து பூரா உங்களுக்கு தான். இந்த ஏழைய அப்புறமா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. வெரி குட், வெரி குட். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நீங்க என்னங்க, குழந்தைக்கு உரியவங்க யாராவது வந்து கேட்டா நடிகை ராணி எடுத்துட்டு போயிருக்கிறதா சொல்லுங்க. ஐயோ, குழந்தை கொண்டு ஆபத்து இல்லம்மா, நடிகை ராணி கொண்டு போயிருக்காங்க. ராணியா? அம்மா, அம்மா,
இந்த மாதம் மோகனுடைய மனைவி, அந்த குழந்தையும் மோகனுடைய குழந்தையா தான் இருக்கும். ஐய், இவங்க யாரு, எங்க இருக்கிறாங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். முதல்ல நான் சொன்னதா செய். என்ன விஷயம்? குமரனுக்கு விபத்து நடந்துருச்சு. யாரும் நடிகை ராணியா அவனை தான் கூட கூட்டிட்டு போயிருக்கா. எந்த ஆஸ்பத்திரிக்கு? தெரியாது, உடனே போய் பாருங்களேன். கவலைப்படாதீங்க, நான் போய் குமரன் அழைச்சிட்டு வரேன். மன்னிப்பு கேட்கத்தாம வந்திருக்கேன். உள்ளவாமா. இப்படி உட்காருமா, இத வந்துடுற. தவறு செய்தவங்க மேல கோபப்படுறது நியாயம்தான். ஆனா தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கறவங்க கிட்ட இரக்கம் காட்டுறதான் மனிதத்தன்மை. இத பாருங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ராணி வந்திருக்கா. ராணியா? ஆமா, நீங்க நிச்சயம் அவளை மன்னிக்கத்தான் வேணும். போங்க. இனிமே நாம என்னைக்குமே பெரிய மாட்டோம். இத பாரு, நான் உயிருக்குயிரா மதிக்கிற என் தாயை நினைவிச்சுன்னா இத நான் உனக்கு அம்பளிப்பா தரேன். Thank you.
நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சும் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சும் கை மீது பரிசென்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். மணி சத்தம் கேக்குது, மாமல்ல சாமி யாரு வர்றாரா? வாத்து வாத்து வாத்து. ஓம் தத் சத். அப்பா வைரம் எப்படி இருக்கு சரீரம்? படாத பாடுபடுறா சுவாமி, சீக்கிரம் ஏதோ சாந்தி செய்யுங்க. ஏன் சாமி கேக்குறீங்க? ஏழட்டு பய எல்போட மாட்டிக்கிட்டு ஸ்கூட்டர்ல போய் லாரியில மோதிக்கிட்ட மாதிரி நரம்பெல்லாம் இழுக்குது. ஓஹோ, இது கிரகங்களில் வக்கர மிக மிக உக்கரம். உன்னுடைய பிடிவாத குணத்தை இத்துடன் விடு, இல்லை என்றால் கிட்டிரேசனை ஓடக்கூடிய குதிரை சத்தம் போல் உன் உடம்பில் பல பாகங்களில் டகப்கா 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 சத்தம் கேட்க ஆரம்பித்துடும். ஓடியோ வேண்டாம் சுவாமி. அண்ணே சீக்கிரம் சரின்னு சொல்லிடுனே. நான் தான் என் பிடிவாதத்தை தளர்த்தி விட்டனே. தளர்த்தினாயா? நீ அந்த ராவ் பகதூரிய கல்யாணம் பண்ணிக்க. அப்பா நல்ல திப்பதி, இப்பதான் சந்தோஷம். இதோப்பா இந்த இழுப்புக்கு மாத்து மருந்து கொண்டு வந்திருக்கிறேன், ரெண்டு உனக்குத்தான். இது அவசரப்படாதே. ஓஹோஹோ நரம்பு இழுக்குதோ? சரி, இந்த மாத்திரையில் நாலு காப்பியில் கலந்து கொடு, இழுப்பு நின்று விடும். இரு, நான் போய்
ராவ் பகதூரை அனுப்பி வைக்கிறேன். உன் தங்கையை கல்யாணம் செய்து வைத்து விட வேண்டும். மறுத்தால் மறுபடியும் நறுப்பு இழுக்கும். நான் சென்று வருகிறேன். அப்பா, பாய் கட்டது கை கட்டல. மாப்பிளே. ஹலோ மாப்பிளே, ஹவ் ஆர் யூ? கங்கிராஜுலேஷன்ஸ். ஐ அம் சிக். சாமியார் என்ன இங்க வர சொல்லிட்டு எங்க வேகமா ஓடுறாரு? ஏன் வர சொன்ன? அது கிடக்கு மாப்பிளே, நான் அந்த சோபாவை விட்டுட்டேன். விடு. என் தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன சொல்றேன்? என்ன சீதனம் தருவேன்? நீ கேளப்பா. என்ன? எனக்கு அஞ்சு வீடு, 10 ஏக்கர் நிலம், 10 பவுன்ல நகை, அப்படியே தங்கத்துல ஒரு வாட்ச், தங்கத்துல ஒரு பைலர், தங்கறது ஏர் கண்டிஷன்ல ஒரு வீடு, முடிஞ்சா பிளைமவுத், முடியலன்னா சவர்ல. ஏடி ரொம்ப தூரம் பராப்புல இருக்க, இந்த பாருங்க கால் காசு எங்க அண்ணா கொடுக்க மாட்டாரு. என்ன கட்டிக்கு சம்மதமா இல்லையா? ஐயோ என்ன, ஏன் லவர் ரிவர்ஸ் கீர்ல ஓடுது. அம்மா ஒண்ணும் பேசாதே, என் நோய் தீர்ந்து போச்சு, மறுபடி திரும்பி வந்துட போகுது. மாப்பிளே, நீ கேட்ட காணிக்கைய கடை வாங்கி கொடுக்கறேன். வாங்க. தாலி கொண்டு வந்திருக்கியா? எவத்திங்க ரெடி? கட்டோ கட்டுன்னு கழுத்துல கட்டு. நீ ஆசீர்வாதம் மட்டும் பண்ணு. பண்ணு. பண்றேன் பண்றேன். தீர்க்க சுமங்கல்ய பவா ரூபா. அத்தா. இப்பதான் வர்றியா பாஸ்? அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டு ஓடினியே, இன்னைக்கு எப்படி இங்க வந்த? உங்க குழந்தையினாலதான். ஏன் குழந்தையா? அவன் தான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அம்மாவோட போயிட்டான். பாஸ், உங்க மனைவி சாகல, உயிரோட தான் இருக்காங்க. என்னடா சொல்றேன்? உண்மையைத்தான் சொல்றேன் பாஸ். கொஞ்சம் இப்படி வாங்க பாஸ். அம்மாவையும் குழந்தையும் என் கண்ணான பார்த்தேன், அவங்களோட பேசணும்னு நினைச்சேன். ஆனா அந்த சுந்தரமூர்த்தி தான் என்னை தடுத்துட்டான். இன்னுமா அந்த அயோக்கிய உயிரோட இருக்கான்? இருக்கான். ராணியை புலசி என்ன கூட தூண்டுனா நானும் அவளை கொண்டு இருப்பேன். ஆனா உங்க மகன் தான் அதை செய்ய விடாம என்னை காப்பாத்துறான். ஏ மகனா, அவரை நான் தான் பார்க்க கொடுத்து வைக்கல. அவன் எப்படி இருக்கான் பாபு? சொன்னேன் சொன்னேன், அப்படியே அவங்க அம்மாவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கான். ஆனா தைரியத்துல உங்களை மாதிரி தான். அம்மாவோட அழகு, அப்பாவோட தைரியம், இதுதான் பாஸ் உங்க குழந்தை. அவனை எப்ப பாப்பேன், எப்படி பாப்பேன்? அவன் எங்க இருக்கான் பாபு, எங்க இருக்கான்? விலாசம் எனக்கு தெரியாது, ஆனா சுந்தரமூர்த்திக்கு தான் தெரியும். சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி. இந்த இடத்தை விட்டு நான் எப்படி வெளியே போவேன்? எப்படி என் மகனை பாப்பேன்? எப்படியே மகளை பார்ப்பேன்? ஐயோ, இந்த வேதனையை நான் எப்படி தாக்குவேன்? இந்த வேதனையை நான் எப்படி தாக்குவேன்? இந்த வேதனையை நான் எப்படி தாக்குவேன்? இந்த விட்டு நான் எப்படி வெளியே போவேன்? எப்படி வெளியே என்னம்மா? திருடங்க பேச்சையே நீ பேசக்கூடாது. இனிமே என் சொல்ல நீர் நடப்பியா? 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 மறுபடியும் திருடங்க பேச்சு எடுத்தா நான் உனக்கு அம்மாவும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல. உதவியா வேணும் உதவி? மோகன், உன் வாழ்க்கையே இருண்டு போச்சு. இல்ல, நிச்சயமா என் மகனை பார்க்க முடியும், எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு. என்னால் அந்த நம்பிக்கையை சிதறடிக்க முடியும். சுந்தரமூர்த்தி வேண்டாம், நான் ஜெயிலிருந்து தப்பி வந்ததே என் குழந்தைய பார்க்கத்தான். உன்னால எனக்கு உதவி செய்ய முடியும். தனக்கு பலன் இல்லாத காரியத்துல சுந்தரமூர்த்தி இறங்கவே மாட்டான். உனக்கு நான் உதவி செஞ்சா பதிலுக்கு நீ என்ன செய்வ? எது வேணாலும் செய்வ. வேற ஒண்ணு வேணாம், ரெண்டே ரெண்டு கொலைகள் செஞ்சா போதும். உனக்காக
இருக்கணும்னு எனக்கா. அந்த ராணி என் பாதையில தடையா நிக்கிறான். முதல்ல நீ அவளை கொல்லணும். சரி, அடுத்தது ராஜன். உன்னுடைய பழைய விரோதி அந்த ராணியின் காதலன். முடியாது. என் குழந்தைய நானே தேடி கண்டுபிடிச்சுக்க. ஒரு முறை என் குழந்தைய பார்த்த பிறகு போலீசாரிடம் நான் சிக்காம இருந்தா நிச்சயமா ரெண்டு கொலைகளை செய்வேன். ஒண்ணு ராஜன், இன்னொன்னும் கத்துறாங்க. நானும் தான் பாக்குறேன். பாப்பா, நான் பூச்சாண்டி இல்ல, போலீஸுக்கு தப்பிச்சுட்டு வந்திருக்கிறேன். எனக்கு வீடு இல்ல, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. இருக்க யாரும் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் அம்மா சொல்வாங்க. கை கொடு. ஆபத்து நேரத்துல கை கொடுத்து உதவுற நீ யாரு பெத்த பிள்ளையோ? தம்பி நீ நல்லா இருக்கும், நீ நல்லா இருக்கணும் தம்பி, நீ நல்லா இருக்கும். குழந்தை, உன் பேர் என்னப்பா? குமரன். ஆமா, நீ எங்க பார்த்த மாதிரி இருக்க? எங்க பார்த்த? குமரா, உன் வீடுங்க? பேச்ச மாட்டாதே. பேப்பர்ல திருடன் போட்டோ வந்ததே, அது நீ தானே? பழிக்குதா? மறந்து போட்டுக்கோ. பேப்பரை அம்மா கிட்ட காட்டினேன், அவங்க பார்க்க கூட இல்ல. என்ன சொன்னாங்க? சொன்னாங்களா, அடி அடின்னு வச்சிட்டாங்க. ஐயோ, இப்போ ஒரு திருடனுக்கு உதவி செய்யறியே, இது உங்க அப்பா அவர் தெரிஞ்சா என்ன நடக்கும்? நடக்குமா? பிச்சு பிச்சு எடுத்துருவாங்க. பயப்படாத, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். குமரா, யாரும் வராத இடமா? வேற இடம் ஏதாவது இருக்கா? உங்க வீட்டுல ஒரு இடம் இருக்கு, இங்க இருந்த யாருக்கும் தெரியாது. அம்மா கூட கோயிலுக்கு போயிருப்பாங்க. வா வா வா, சும்மா வா வா. வா.
நிமிஷம் பழகினால் எப்படிப்பட்ட திருடனும் திருந்திடுவான். எங்க அப்பா கூட தான் திருடனா இருந்தாரு. எங்க அம்மா புத்தி சொன்னாங்க, உடனே நல்லவர் ஆயிட்டாரு. உன் பையனை விட அம்மா உனக்கு புத்தி சொல்லல சொன்னாரு. அவன் ஆதரவே இல்லாத உனக்கு ஆதரவு தரேன்னு கூட்டி வந்த அன்பு செல்வத்தையா போல நினைக்க, பிஞ்சு கைகளாலே அழாதேன்னு எந்த குழந்தை உன் கண்களை தொலைச்சிடும். அந்த பாசமே உருவான பச்சை குழந்தையாக முரட்டு கைகளாலே நெரிச்சு கொள்ள போறேன். வேண்டாம் மோகன் வேண்டாம். குமரா குமரா, அந்த திருட நான் தான் தம்பி, நான் தான். நீயா ஜெயில தப்பிச்சுக்கிட்டு என் வீட்டுக்கா வந்துட்டியா? உன் வீடு, என்னை காட்டி கொடுத்த பணத்தில் நீ கட்டின வீடு. திருடனுடைய நிழலே படாம இந்த குழந்தையை வளர்க்கறதா நான் உறுதி கொடுத்துருக்கேன். அம்மாவுக்கு வெறுப்பா இருக்கு, நீ உதவி செய்யற இல்ல? பாவம்பா, என்ன பொழுதே அவருக்கு பையன் இருக்கானா? அந்த பையனை தான் தேடிட்டே இருக்கானா? அத பத்தி உனக்கு என்னடா? குழந்தைய பொய் சொல்லியா ஏமாத்திருக்க? என் நேரம் அப்படி, நீ மட்டுமல்ல எல்லாருமே நான் உண்மை சொன்னாலும் பொய்யின்னு நினைக்கிறாங்க. வீண் கதை வேண்டாம், இங்கிருந்து போயிடு. நீ இங்க இருந்தா இந்த வீடே நாசமாயிடு. இங்க இருந்தா வெளியே போனா நானே நாசமாயிடுவேன். போலீஸ்ல கைது செஞ்சிருவாங்க, அப்புறம் என் குழந்தைய நான் பார்க்கவே முடியாது. என் குழந்தைய நீ பாக்கலன்னா எனக்கு என்ன? திருடனுக்கு நான் கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டேன். திருடனுக்கு கருணை காட்ட வேண்டாம், ஒரு தந்தைக்கு கருணை காட்டு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்க தங்கியிருக்கேன், பொழுது விடிஞ்சதும் நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். ஓ கால விழுந்து கஞ்சி கேட்கிறேன். இதுக்காக எனக்கு அனுமதி கொடுக்கணும். திருடனை இந்த வீட்டுல இருக்க அனுமதிக்கவே மாட்டேன். மறந்துடாத, நீயும் திருடன் தான். பாடுபட்டு உழைச்சு சம்பாதிக்கிறதா என் லட்சியம். உன்னை திருத்தி நல்வழிப்படுத்த உனக்கு ஒரு நல்லவ கிடைச்சு. எனக்கு கிடைச்சிருந்தும் பலன் இல்லாம போயிடுச்சு. அதிர்ஷ்டசாலி, கிடைச்ச சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்தி. கடைசியா கேட்கிறேன், என்ன உன் அண்ணன் நினைச்சாலும் இந்த உதவி செய்ய. நீ என் கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் சரி, உன்னை நான் இங்க இருக்க விட மாட்டேன். போ வெளியே. குழந்தையா இப்படி தள்ளுறேன். இந்த திருடன் தான் குமரனை தூக்கிட்டு போயிட்டான். இவனை பிடிச்சு கொடுத்ததுக்கு தான் இனாம் கொடுத்தாங்க. ஆமா, ராஜ, இவரை காட்டி கொடுத்தா 10,000 ரூபாய் என்ன வாங்குனீங்க? யாருங்க இவர? இவர் என் கணவர். உங்க கணவரா? ஆனா தூக்கிட்டு போனது தன் அப்பான்னு குமரனுக்கு தெரியாது. ஆமா ஆமா, அவனுக்கு தெரியாது. ஆனா நான் இங்க இருக்கேன்னு எப்படியோ அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. குமரன் தன் மகன் தெரிஞ்சேதான் அவர் தூக்கிட்டு போயிருக்க. இல்ல, அப்படி இருக்காது. குமரன் தன் மகன் அவருக்கு நிச்சயமா தெரியாது. இல்ல இல்ல, அவருக்கு தெரியும். குமரா தைரியமா இருங்க. எப்படி நான் தைரியமா இருக்க முடியும்? ராஜே, உங்க மேல வச்சிருக்கிற பழியை தீர்த்துக்கத்தான் அவர் பாக்குறாரு. கவலைப்படாதீங்க, குமரனை நான் எப்படியும் கொண்டு வரேன். அதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ராணி, இவங்களை பாத்துக்க. கவலைப்படாதீங்க அம்மா, உங்க மகனுக்கு ஒரு ஆபத்தும் வராது. ராணி ராணி, உனக்கு இது எங்க கிடைச்சதுமா? ராஜன் தான் கொடுத்தாரு. இது அவருடைய தாயின் நினைவுச்சின. இதை கொண்டுதான் தன்னுடைய அண்ணனை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாரு.
அப்போ அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்களா? இன்ஸ்பெக்டர், ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல, இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம். மேல யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. கடவுளே நம்ம பக்கத்திலே இருக்கு. இந்த கடவுள் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு இருந்து வா, போகலாம். எங்க போறது? கடவுளே இல்லாத இடத்துக்கு. அப்படி கூட ஒரு இடம் இருக்கா? இப்படி சொல்ற உன்னாக்குல கூட சாமி இருக்க. குமரா, போது, சாமிய கும்பிடு. முடியாது. நீ நல்லவன் நினைச்ச, நீ ரொம்ப கெட்டவ. நான் போறேன். குமரா, இந்த சாமி எனக்கு எவ்வளவு கொடுமை செஞ்சிருக்கு தெரியுமா? கொடுமை செஞ்சதா? ஐயோ, சாமி ரொம்ப நல்லது. இல்ல குமரா, இல்ல. சின்ன வயசுலயே என்னுடைய அப்பா அம்மா இந்த தெய்வம் பறிச்சிடுச்சு. இது கொடுமை இல்லையா? கால முன்ன எல்லாரும் போக வேண்டியதான். நல்லவனா இருந்த எனக்கு கஷ்டங்களை கொடுத்து திருடனா மாத்திடுச்சு. இது கொடுமை இல்லையா? கஷ்டங்களை சமாளிக்கணும். உயிருக்குயிரா இருந்த என் ஒரே தம்பிய கூட பிரிச்சிடுச்சு. இது கொடுமை இல்லையா? பொறுமையா தேடி பார்த்துருக்கணும். என் ஆசை மனைவியே என்னை வெறுத்து போகும்படி செஞ்சிடுச்சு. இது கொடுமை இல்லையா? வெறுக்கிற மாதிரி நீ ஏன் நடந்த? கடைசியில என் குழந்தை என் கண்ணுல காட்டாம உன் சாமி மறைச்சு வச்சிருக்குதே, இது கூடவா கொடுமை இல்ல? இல்லவே இல்ல. நல்லதுக்கு தான் அப்படி செஞ்சிருக்கே. என்ன சொல்ற குமரா? குழந்தைய காட்டிருந்தா அவனே நீ திருடன் ஆகிருப்பல, அதான் காட்டல. குமரா, என் மேலேயே தப்பு சொல்றியே. அப்படி நான் உன் சாமி செய்ததெல்லாம் உனக்கு கொடுமையா தெரியலையா? இதுக்கெல்லாம் பேரு கொடுமை இல்ல, சோதனை. யார் மேல ரொம்ப பிரியமோ அவங்கதான் சோதனை செய்யுமா, அம்மா சொல்லுவாங்க. கடவுள் செய்யற தப்புக்கெல்லாம் பேரு சோதனை. ஐயோ, நீ ரொம்ப தப்பு தப்பா பேசுற. நான் சொல்றது கேளு. சாமி நம்மவங்க யாரும் உருப்பட மாட்டாங்க. குமரா, இந்த பாரு, உனக்கு குழந்தை வேணுமா? ஆமா. குழந்தையோட அம்மா வேணுமா? உன் தம்பி வேணுமா? ஆமா. இதுக்கெல்லாம் ஒரே வழி, சாமி கும்பிடு, மன்னிப்பு கேளு. சாமி நம்மனா நிச்சயமா உதவி செய்யும். உன் கேளு, உன் கேளு. பயப்படுறியா? இனிமே எனக்கு சக்தியே இல்ல, தாயே சக்தியே இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு உனக்கு இந்த உலகத்துக்கு நான் எவ்வளவோ தீமைகளை செய்துட்டேன். என்ன மன்னிக்கவே மாட்டியா? என்கிட்ட நன்மையே இல்லை, உங்ககிட்ட தீமையே இல்லை. இந்த பாவியை உன்னால மன்னிக்க முடியலேன்னா அப்புறம் உனக்கு எனக்கு வித்தியாசமே இல்லை. தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறவங்களுக்கு தெய்வ சகாயம் செய்கிறது உண்மையான. இப்படி எடுத்துக்குள்ள நான் எப்படியாவது என் மனைவியும் குழந்தையும் பார்க்க வழி செய்யணும். தாயே வழி செய்யணும். குமரா, என்னால இனிமே நடக்கவே முடியாது. ரொம்ப தாகமா இருக்குது. இரு, இரு, நான் போய் தண்ணி கொண்டாரு. மோகன், உன் தாகத்தை என்னால போக்க முடியும், உன் குழந்தையையும் என்னால கொண்டு வந்து காட்ட முடியும். ஆனா அதுக்கு அதேதான் வேலை. நான் ரெண்டே ரெண்டு கொலை. முடியாது, முடியாது. கொலை செஞ்சுத்தான் என் குழந்தைய நான் பார்க்க முடியும்னா, குழந்தைய பார்க்காமலேயே நான் சாகத்தையா? என் ஆசைகளை வேணும்னாலும் என்னால கொல்ல முடியும், ஆனா உயிர்களை மட்டும் என்னால கொல்லவே முடியாது. ஓஹோ, உன்னால கொல்லவே முடியாதா? இந்த பாரு, எனக்காக நீ இந்த ரெண்டு கொலைகளை செஞ்சுதான் ஆகணும். இல்ல, உன்னை நான் அனாவசியமா கொல்ல முடியாயிடும். அதுக்குதான் நான் பாக்குறேன். டேய், இப்ப சொல்லு, முடியுமா முடியாதா? முடியாது. என் உயிரே போனாலும் முடியவே முடியாது. முடியாது, முடியாது. டேய், உன் உயிர் தாண்டா போகுது. Thank you.
குழந்தையை சுட்டு கொன்னுடுவேன். கொலை செய்துவிட்டு மோகன் ஒரு குழந்தையுடன் தப்பிவிட்டார். அவனை கண்டால் போலீசுக்கு உடனே தெரிவியுங்கள். சுந்தரமூர்த்தியை கொலை செய்துவிட்டு மோகன் ஒரு குழந்தையுடன் தப்பிவிட்டார். அவனை கண்டால் உடனே போலீசுக்கு தெரிவியுங்கள். சுந்தரமூர்த்தியை கொலை செய்துவிட்டு மோகன் ஒரு குழந்தையுடன் தப்பிவிட்டார். அவனை கண்டால் உடனே போலீசுக்கு தெரிவியுங்கள்.
கிட்ட பின்னாடி வேண்டாம். உரிய குழந்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் சொல்றத நம்பு. அந்த குழந்தை உன் குழந்தை தான். நான் அவனை நம்ப மாட்டேன். ஏன் என் பேச்சை நம்ப மாட்டேங்கிற? உன் குழந்தைய என் குழந்தைன்னு சொல்றீங்க, அதை நான் எப்படி நம்புறது? உண்மையைத்தான் சொல்றேன், அது என் குழந்தை இல்ல, உன் குழந்தை தான். இதை நீ சொல்லல, போலீஸ் உன்னை சொல்ல வைக்குது. மறுபடியும் உனக்கு என்ன வேணும்னு எதிர்பார்க்கறியா? அப்படி வேணும்னா உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன், ஒருவர் என் மனைவியையும் குழந்தையும் பார்த்து அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட வந்து உனக்கு என்ன வாங்கி தரேன். ராஜன், தயவு செய்து வழியில குறுக்கிடாதே, போயிடு. தங்கச்சி, பார்வதி, எங்கே என் குழந்தை? உன் குழந்தையா? குமரா, 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 என் மகனா, குமரா, என் மகனா, குமரா, 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 கடவுள் இருக்கிறார், குமரா, கடவுள் இருக்கிறார், நிச்சயமா கடவுள் இருக்கிறார். என்ன சொல்றீங்க நீங்க? கடவுளை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னொரு பெரிய உதவியை நீ எனக்கு மறுக்காம செய்யணும். என்ன சொல்றீங்க சொல்லுங்க. தன்னுடைய தகப்பன் ஒரு திருடங்கிற உண்மை என் குழந்தைக்கு தெரியாமலேயே நீ வளர்க்கணும். திருடனோட நிழலே படாம தன் குழந்தைய வளர்க்கணும்னு உன் அண்ணி எவ்வளவு ஆசைப்பட்டா தெரியுமா? அவ ஆசை நீ அப்படியே நிறைவேற்றிடு தம்பி, நிறைவேற்றிடு. எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் தான் அப்பாங்கிற உண்மையை தப்பித்தவரு கூட அவங்கிட்ட சொல்லிடாத ராஜா, சொல்லிடாத. அண்ணா, குழந்தையை பார்ப்பதற்காக சிறையில் இருந்து தப்பியதாக குற்றவாளி கூறுவதை நம்புவதற்கில்லை. சுந்தரமூர்த்திக்கும் மோகனுக்கும் ஏற்கனவே பகிர்ந்திருப்பதால் அவரை கொலை செய்யும் நோக்கத்துடன் தான் குற்றவாளி போயிருக்க வேண்டும். அதனால் தான் சிறையில் இருந்து தப்பியதும் முதல் வேலையாக சுந்தரமூர்த்தியை சந்தித்து மிரட்டியும் இருக்கிறார். இதை இன்ஸ்பெக்டர் சாட்சியம் உறுதிப்படுத்துகிறது. எனவே இது திட்டமிட்டே செய்யப்பட்ட கொலையாதலால் குற்றவாளிக்கு தக்க தண்டனை விதிக்குமாறு கோர்ட்டாரை கேட்டுக்கொள்கிறேன். முடிவாக நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? நான் சொல்ல என்ன இருக்கிறது? இந்த உலகத்தின் முன்னால் நான் கொலைகாரனாக இருக்கிறான், ஆனால் கடவுளின் முன்னால் நான் நிரபராதி. என்னுடைய விதியை நிர்ணயித்த பிறகு நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டிற்கு சென்று மனைவியுடனும் குழந்தைகளுடனும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். அந்த பாக்கியம் எனக்கில்லை. உங்களைப் போல் எனக்கும் குழந்தை பாசம் உண்டு. அந்த பாசத்தால் தான் ஒரு குழந்தை உயிரை காப்பாற்ற துப்பாக்கியோடு எதிர்த்த சுந்தரமூர்த்தியை தடுத்து போராடினேன். நிச்சயமாக நான் சுந்தரமூர்த்தியை சுடவில்லை, சுடவில்லை, சுடவே இல்லை. இதையே நம்ப மறுக்கிறீர்கள்? ஒரு திருடன் காலமெல்லாம் திருடனாகத்தான் இருக்க வேண்டுமா? அவன் மனம் திருந்தி நல்ல காரியங்களை செய்ய முடியாதா? செய்யக்கூடாதா? செய்வது போலமா? ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அநாதைகளை இந்த சமூகம் வெறுக்கும் வரை, அவர்களை ஆதரித்து நல்வழிப்படுத்தாத வரை, கெட்டவர்கள் செய்யும் நல்ல காரியங்களை கூட சந்தேக கண்ணுடன் பார்த்து பழிசுமத்தும் வரை என்னை போன்ற வாழ வகையற்றவர்கள் எல்லாம் இதே பாவ வழியில் தான் போவார்கள்.
அவ்வளவுதான். சுந்தரமூர்த்தி மோகன்தான் கொன்றிருக்க வேண்டும் என்று ஜூரிகள் ஏகமனதாக அபிப்பிராயப்படுவதால் இந்த கொலை குற்றத்திற்காக இபிகோ 302 செக்ஷன் படி குற்றவாளிக்கு மன்னிக்கணும். கொலை நடந்த இடத்துல இந்த குழந்தை நேரில் இருந்து பார்த்திருக்கு. அதனால தயவு செஞ்சு இது ஒரு முக்கிய சாட்சியா விசாரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆல் ரைட், இந்த வழக்கை மறு விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறேன். குழந்தை நிக்கிறதுக்கு ஒரு ஸ்டூல் போடுங்க. உன் பேர் என்ன? இவனோட எப்படி தெரியும்? அப்புறம் சண்டை போடுறப்ப மணி என்ன இருக்கு? அப்போ அந்த ஆளுகிட்ட இருந்த துப்பாக்கிய இவர் வாங்கிட்டாரு. இவர் ஆனர் குழந்தையிடம் இப்படி கேள்வி கேட்டு குழப்புவதை நான் ஆட்சேபிக்கிறேன். நேரில் கண்டதை அப்படியே செய்து காட்டும் திறமை இருப்பதால் கொலை நடந்த இடத்திற்கே குழந்தையை கூட்டி சென்று நடந்த சம்பவத்தை விவரிக்க சொல்வது நல்லது என்று அபிப்பிராயப்படுகிறேன். ஆல் ரைட், அதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். கோர்ட் டிஸ்மிஸ்ட். அப்புறம் என்ன நடந்தது? நான் தண்ணி கொண்டு அரை போனேன், வந்து பார்த்தா பரம்பு எடுத்துக்கிட்டு அடி அடினா அடிச்சுட்டாங்க. எனக்கு ஒரே கோபம், குச்சி எடுத்துக்கிட்டு அடிக்காதே அடிக்காதன்னு திரும்பினாங்க. என்ன குச்சி தள்ளி விட்டாங்க, நான் பத்து நிமிந்துட்டேன். உடனே அவரு பாக்கெட்ல இருந்து துப்பாக்கி எடுத்தாரு. நான் சொன்னபடி செய்யல, இந்த குழந்தைய சுட்டு கொண்டுடுவேன். எனக்கு ஒரே பயம். மோகன்ல அவர் வந்து பாஞ்சு கை பிடிச்சாரு. அவங்க எப்படி சண்டை போட்டாங்க? இருங்க இருங்க, நீங்க தான் மோகனா, நான் தான் சுந்தரமூர்த்தியா. துப்பாக்கி கொடுங்க, கை பிடிங்க, திருப்புங்க. துப்பாக்கி அந்த பக்கமா போயிடுச்சு. ரெண்டு பேரும் எடுக்க பண்ணாங்க, ஒழுங்க எடுக்கலாம். வெரி குட், வெரி குட். குழந்தை குமரனது நேரடி சாட்சியத்தின் மூலம் கொலையுண்ட சுந்தரமூர்த்தி தன்னைத்தானே தற்செயலாக சுட்டுக்கொண்டு இறந்து விட்டது சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் ஜூரிகளின் ஏகமனதான் அபிப்பிராயப்படி சுந்தரமூர்த்தியின் கொலை வழக்கு நின்றும் மோகனுக்கு கோர்ட் விடுதலை அளிக்கிறது. சிறையிலிருந்து தப்பி ஓடிய குற்றத்திற்காக 2 வருட கடுங்காவல் தண்டனையும்
நெக்லஸ் திருடிய குற்றத்திற்காக ஜெயிலில் கழிக்க வேண்டி இருந்த மீதி 5 வருட தண்டனையுடன் சேர்த்து மொத்தம் 7 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். குமாரா, அவர் ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடுப்போம். ஏன்னா அவருக்கு தான் குழந்தையே கிடைக்கலையே, அதனால. பழகிய பின் விலகுவதே.